சாவகச்சேரி வைத்தியசாலை வளாகத்தில் குவிக்கப்பட்டுள்ள போலீசார் மீண்டும் கடமைக்கு திரும்பிய வைத்தியர் அர்ஜுனா பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவேன் சஜித் பகிரங்கம் தமிழர் பகுதிகளில் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட வர்த்தகர் அமைச்சர்கள் ஜனாதிபதியிடம் முன்வைத்துள்ள அவசர கோரிக்கை மொட்டுவின் அதிபர் வேட்பாளர் தம்மிக பிரதமர் நாமல் வெளியான தகவல் மின்கட்டண திருத்தம் தொடர்பில் வெளியான விசேட அறிவிப்பு வைத்தியர் அர்ச்சுனா விடுப்பில் கொழும்பு சென்றிருந்த நிலையில் விடுப்பு காலம் முடிவடைந்து இன்றைய தினம் மீண்டும் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு வருகை தந்துள்ளார் இதனால் சாவகச்சேரி வைத்தியசாலை வளாகத்திற்கு முன்பாக இன்று காலை முதல் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது வைத்தியர் அர்ச்சுனா கடந்த திங்கட்கிழமை விசாரணைகளுக்காக கொழும்புக்கு அழைக்கப்பட்டிருந்த நிலையிலேயே இன்று மீண்டும் சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு வருகை தந்துள்ளார் இந்த நிலையில் அவரை விரைவேற்கும் முகமாகவும் அவருக்கு ஆதரவு வழங்கும் முகமாகவும் மக்கள் வைத்தியசாலைக்கு முன்பாக ஒன்று கூடினர் குறித்த பகுதிகள் காரணம் ஏதுமின்றி ஒருவரையும் காவல்துறையினர் அனுமதிக்கவில்லை என்றும் தங்களது கட்டுப்பாட்டில் சாவகச்சேரி வைத்தியசாலையை காவல்துறையினர் வைத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது காவல்துறையினரால் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் காவல்துறையினரின் இந்த செயல்பாடு குறித்து மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர் வடக்கு மாகாணத்தில் உள்ள எந்த வைத்தியசாலைக்கு சென்றாலும் அதனை முன்னிலைப்படுத்த செயற்படுவேன் என சாவகச்சேரி வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ஜுனா எடுத்துரைத்தார் சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு இன்று சென்றிருந்த நிலையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை கூறியுள்ளார் தனக்கு இதுவரையில் உத்தியோகபூர்வமான கடிதங்கள் எதுவும் வழங்கப்படவில்லை என்றும் அவ்வாறு வழங்கினால் அரசாங்கத்தின் திட்டமிடலுக்கு அமைவாக செயற்படுவேன் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டின் புத்தகத்தில் உள்ள பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதோடு எமது கடல் வளங்கள் கொள்ளையிடப்படுவதை தடுக்கும் வகையில் நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுக்க உள்ளேன் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளாா் மன்னாருக்கான விஜயத்தை இன்று மேற்கொண்ட சஜித் பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்டு பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் மன்னாரின் அபிவிருத்திக்காக மீண்டும் ஒருமுறை மன்னார் மாவட்டத்திற்கு வருகை தந்துள்ளேன் வடக்கு மகள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு ஒரு தீர்வு வழங்குவதே எனது நோக்கமாக உள்ளது முக்கியமாக நாட்டின் நீதி புத்தகத்தில் உள்ள பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவேன் மேலும் மன்னார் மாவட்டத்தில் உள்ள கடத்தொழிலாளர்களின் பிரச்சனையை தீர்த்து அவர்களுக்கு நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுக்கவுள்ளேன் வடக்கு மக்களின் அரசியல் உரிமை சமூக உரிமை பொருளாதார உரிமை மனித உரிமைகள் உட்பட அனைத்து உரிமைகளையும் பாதுகாக்கும் வகையில் செயல்திட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளேன் இனமத வேறுபாடுகளுக்கு அப்பால் ஒரு தாய் பிள்ளைகள் போல் எமது பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்டு இந்த நாட்டை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல உள்ளேன் திருகோணமலையில் வர்த்தகர் ஒருவர் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்துள்ளனர் வர்த்தகர்களையும் அவரது கெப்டக வாகனத்தையும் கடத்திச் சென்று அவரை கொலை செய்ததுடன் அதே வாகனத்தில் ஏற்றி தீ வைத்து எரிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த குற்றச்செயல் தொடர்பில் நேற்று முன்தினம் உப்புவழி போலீஸ் நிலையத்திற்கு தகவல் கிடைத்துள்ளது தனிப்பட்ட தகராறு காரணமாக கொலை செய்யப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரிய போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் திருகோணமலை அலவஸ்தை பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஒரு வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் பிரதேசத்தில் கடையொன்றை நடத்தி வந்த குறித்த நபர் அங்கு தங்கியிருந்த போது சந்தேக நபர்கள் மோட்டார் சைக்கிளில் வந்து அவரை தாக்கி கேப் கடத்தி சென்றுள்ளனர் குறித்த வர்த்தகரை கொலை செய்த பின்னர் பிரிவுக்கு உட்பட்ட வனப்பகுதியில் சடலத்தை கேப்பாண்டியில் தீ வைத்து எரித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது பாதாள உலக குழுக்களை ஒடுக்குவதற்கு கடுமையான வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த வேண்டும் என அமைச்சர்கள் குழு ஒன்று ஜனாதிபதியிடம் கோரிக்கை ஒன்றினை முன்வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்ருகிரி நகரில் பிரபல வர்த்தகரான சுரேந்திர வசந்த என்ற கிளப் வசந்த என்பவர் பட்டப்பகலில் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தை அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் பாதாள உலகத்தை இவ்வாறு ஆட அனுமதித்தால் நாட்டில் அமைதியை எவ்வாறு பேணுவது என அந்தந்த அமைச்சர்கள் ஜனாதிபதியிடம் கேட்டுள்ளது தகவல்கள் இதேவேளை மக்களை ஒடுக்கும் தொழிற்சங்க தலைவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்குமாறு கடந்த வாரம் ஆளும் கட்சியின் அமைச்சர்கள் குழு ஒன்று ஜனாதிபதியிடம் கடுமையான கோரிக்கை ஒன்றினை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்தியாவசிய சேவைகள் சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்துமாறு அமைச்சர்கள் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் தேர்தலின் போது பாதகமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் மக்களையொடுக்கும் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை மக்களையொடுக்கும் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமென போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்தனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஸ்ரீலங்க பொதுஜன பரமுனவின் அதிபர் வேட்பாளராக தம்பிக பெரேராவையும் பிரதமராக நாமல் ராஜபக்சவையும் நியமிப்பதற்கு ராஜபக்ச குடும்பத்தினர் இணங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் போது ரஷ்யாவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவர் உதயகவீரதுங்க இதனை தெரிவித்துள்ளார் இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் ஸ்ரீலங்கா பொதுஜனபரமனவின் அதிபர் வேட்பாளர் தமிக்க பெரேரா என்பது உறுதியாகியுள்ளது இதற்கான தீர்மானம் ராஜபக்ச குடும்பத்துக்குள் இறுதியாகியுள்ளதுடன் பிரதமர் வேட்பாளராக நாமல் ராஜபக்சவின் பெயர் தெரிவு செய்யப்பட்டுள்ளது ரணில் விக்ரமசிங்க என்பவர் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமணவின் எதிரிஸ்தானத்தில் இருக்கும் ஒருவராவார் அவர் ஒருபோதும் கட்சியின் அதிபர் வேட்பாளராக தெரிவு செய்யப்பட மாட்டார் எதிர்வரும் தேர்தலிலும் அவர் போட்டியிடுவார் என்றும் கூற முடியாது எனவே ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமணவின் அதிபர் வேட்பாளர் தமிக பெரியராவை என்பது முழுமையாக தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது அதில் எந்த மாற்றமும் இல்லை என உதிய வீரதுங்க தெரிவித்துள்ளார் திருத்தப்பட்ட கட்டணத்தை பொது பயன்பாட்டு ஆணையகம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவுள்ளதாக அதன் தலைவர் பேராசிரியர் மஞ்சுள பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் குறித்த அறிவிப்பானது இன்று வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மின்சார சபையின் முன்மொழிவுகளை மேலாய்வு செய்து உரிய தரவுகளை ஆராய்ந்து பொதுமக்களின் கருத்துக்களை கருத்தில் கொண்ட பின்னரே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக மஞ்சுள பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் இன்று காலை விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளதுடன் பிற்பகலில் கட்டண திருத்தம் தொடர்பில் அறிவிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ார் அத்தோடு கட்டணத்தை சுமார் முப்பது வீதத்தால் குறைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக அமைச்சர் காஞ்சன விஜயசேகர அண்மையில் தெரிவித்திருந்தார் மேலும் வீடு மற்றும் மின் கட்டணம் பதினெட்டு சதவீதத்திலும் கைத்தொழிற்சாலைகள் மற்றும் ஹோட்டல்களுக்கான மின் மின்கட்டணம் பன்னிரண்டு சதவீதத்தாலும் அரசு நிறுவனங்கள் மற்றும் திணைக்களங்களுக்கான மின் கட்டணம் இருபத்தி நான்கு சதவீதத்தாலும் குறைக்கப்படும் என மின்சார சபை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது